வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு காலையில் நம்ம வீட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிறுபயிர் கஞ்சிங்க. ஃபஸ்ட்டு சிறுபயிர் கஞ்சி வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், வயிற்று புண்ணெல்லாம் ரொம்ப ஆர்த்துங்க அந்த சிறுபயிர் கஞ்சி வந்து. அதுக்காக தான் அந்த காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக சிறுபயிர் கஞ்சி வச்சுருக்கு. என்ன சொன்னால் இட்லி கொப்பரையில் ஃபஸ்ட்டு வந்து சிறுபயிரை லைட்டாக வறுத்துக்கிட்டால் கொஞ்சம் மணமாக இருக்கும். அதுக்காக லைட்டாக சிறுபயிரை வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, ரெண்டாவது சீரகமும் வெந்தயமும் கொஞ்சோண்டு வறுக்கணுங்க. சீரகமும் வெந்தயமும் நல்லா வறுத்து அது கொஞ்சம் சூடு ஏறினோடனே கொஞ்சம் தண்ணி சுருடுன்னு சத்தம் கேட்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடணும். தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த உலை காஞ்ச உடனே அந்த தண்ணி நல்லா தரதரன்னு கொதித்த உடனே, தண்ணி தரதரன்னு கொதித்த உடனே சிறுபயிர் ஒரு முக்கால் டம்ளர் வச்சோம்னா அரிசி வந்து ஒரு கால் டம்ளர் போதுங்க. ரெண்டையும் கலந்து அதை போட்டு பூடையும் உரித்து போட்டுக்கணுங்க. பூடு உரித்து போட்டு அது சிறுபயிரும் போட்டு நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சோண்டு வந்து வெங்காயமும் தேங்காயும் போடணுங்க. கொதித்து வரும்போது வெங்காயம் தேங்காயும் போடணும். அதுவும் நல்லா கூலாகிடும். தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கிடணுங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் போட்டோம்னா நல்லா கொதித்து நல்லா குழு குழுன்னு சிறுபயிர் கஞ்சி வந்து சிறுபயிரே தெரியாத அளவுக்கு நல்லா கஞ்சி வந்து கூலாக மாறணும். கூலாக வந்தோடனே இறக்கி வச்சிடணுங்க. அதாங்க எங்கள் வீட்டில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் சாப்பிடுங்க, உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.